السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله நாங்கள் அனைவரும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதே போன்று அதிகமான முறையில் அல்லாஹும பல்லிகுனா ரமலான் அல்லாஹும பல்லிகுனா ரமலான் என்று துவா கேட்டு கொண்டிருந்த அப்படியான உயர்தரமான அந்த மாதம் பரக்கத் பொருந்திய மாதத்தில் எங்களை வந்து அடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான் சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மர்தத்துல் ஜின். ரமலான் மாதத்தினுடைய முதலாவது இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அனைத்து ஷைத்தான்களுக்கும் அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய அனைத்து ஜின்னாத்களுக்கும் விலங்கிடுகின்றான். நரக வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும், அதில் நின்றும் ஒரு வாயல் கூட திறக்கப்பட மாட்டார். சொர்க்க வாயில்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுவிடும், அல்லாஹ் தஆலா அதில் இன்னும் ஒரு வாயில கூட மூட மாட்டான். அந்த இரவில் ஒரு மலக்கு அறிவிப்பார், ஏ நன்மையை செய்யக்கூடியவர்களே, பிரயோஜனம் பெறுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, முன்னோக்கி வாங்க, நல்ல அமல்களை இந்த மாதத்தில் செய்யுங்கள் என்பதாக. அதே போன்று யார் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் தன்னுடைய மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அவர்கள் அவர்களுடைய பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்பதாக ஏலான் செய்தார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலில்லாஹி உதகாவு மினன்னார் வதாலிக குல்லுல். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா பல பேர்களை நரகத்தில் நின்றும் விடுவிக்கின்றான். இது வெறுமனையே லைலத்துல் கத்ர் இரவோ அல்லது ரமலானுடைய கடைசி பத்து இரவுலோ இல்லை, மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதாலிக குல்லுலைல, அது இந்த ரமலான் மாதத்து ஒவ்வொரு இரவுலையும் நடைபெறும். சங்கைக்குரியவர்களே, இந்த மாதத்தை மிகவும் ஒரு பிரயோஜனமான மாதமாக, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை அடைய செய்வதே மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம். எத்தனையோ பேர் பெறாமல் சென்று விட்டார்கள், கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா தந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் சரியான முறையில் பாவிக்கவில்லை என்றால் எங்களை போன்று நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பாவித்து அதே போன்று அதனுடைய பிரயோஜனம் பெற்ற கூட்டத்தில் நின்றும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.